ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போற? தெலுங்கு வர்சஸ் டபங் டெல்லி தெரிஞ்சிருக்கோம். 44-33 தெலுங்கு டைட்டன் தோத்துட்டாங்க. பவன் சரவ் 9 பாயிண்ட் எடுத்தார். அதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்னு பேசுக்க, அதோட டிரான்ஸ்லேஷன் தான் நிறைய பேர் கேட்டிங்க. ஆல்ரெடி பர்தீப் நர்வால் யூபியோ அது போட்டோம் பார்க்கணும் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. தமிழ் தலைவர்ஸோட ஸ்டாட்ஸு எல்லாமே போட்டிருக்கோம். ப்ரிவியூலாம் இதே சேனலில் இருக்குது, பார்த்து ஆதரவு தெரிவிங்க. ரைட், ஃபஸ்ட்டு கோச் என்ன கேட்டாங்கன்னு கேட்டுருவோம். அப்புறம் கோச் நிறைய சான்ஸ் கொடுத்தீங்க பேருக்கு, யங் பிளேயருக்கு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியுதா அப்படின்னாரு. அவர் சொன்ன நெய் மேட்ச் டோர்னமெண்ட் கத்தம் அன்றைக்கப்பா போஸ்ட்மார்ட்டம் கரையங்க என்னார். அதாவது டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவான், பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு. அண்ட் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகலை, பவனை வச்சு தான் சொல்கிறார். அவர் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகலையா? கண்டிப்பாக அவர் என்ன என்ஐபி பிளேயர் மேலே வச்சிருப்பார் ஹோப்பு, பவன் மேலே தான் அதான் சொல்கிறார் நினைக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஜஸ்டிஃபை பண்ணல, 4 மேட்ச் இருக்குது இன்னும் பாக்கி, பாப்போம் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம் நாங்கள். அப்புறம் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எவ்வளோ மோசமாக விளாண்டிங்கிறது டேபிளே காட்டுது, டேபிள் பார்த்தாலே தெரியுது லாஸ்ட்டில் இருக்கீங்க, இதுலேருந்து பாசிட்டிவ் எதாவது எடுத்துன்னு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் சொன்னேன், ஏன் அந்த எங்கள் பிளேயருக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த்து வேணும், தெம்பேலண்டர் நம்ம பவன் நம்ம அஷன் குமார் ஒரு வாட்டி அப்படி தான் சொன்னார், ஜான் நெய்யன் எனர்ஜி நெய்யன்னு அது மாதிரி எங்கள் பிளேயருக்கெல்லாம் வந்து ஸ்கில் இருக்குது ஸ்ட்ரென்த் இல்லை, ரெண்டும் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். வந்து 18 மேட்சுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது ரெண்டு இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு. ஸோ ஸ்கில் இருக்குன்னா ஸ்பீடு இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, கபடி பவர் பேக் கேம் அது. பவர் கபடி விளையாடுனா பவர் பேக்னா மசில்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது இல்லை. யூ மே ஹேவ் ஆல் த ஸ்கில், எல்லா ஸ்கில்லும் இருந்துட்டு ஸ்ட்ரென்த்தில் விட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரென்த் வேணும். இங்கே வெறும் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு ஸ்பீடு இல்லைனாலும் பிரச்சனை, வெறும் ஸ்பீடு வச்சு ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் பிரச்சனை அப்படின்னு ஒரு வேலை கூட்டாரு. காம்பேக்ட் ஃபிகர் கோ டு த மேக்ட், அப்படி தான் அடுத்த மேட்ச் வந்து காம்பேக்டாக போகணும் அப்படின்னு. கேள்வி எதுக்கு சம்மந்தம் இல்லை, இல்லை என்ன பாசிட்டிவ் எடுத்துன்னு போகிறேன்னு கேட்டார். இவர் ஸ்ட்ரென்த்து மசில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ரைட், இன்னொருத்தர் கேட்டார், பிளே ஆஃபே ஹைதராபாத்தில் நடக்குது, 4 மேட்ச் ஆமாங்க, நாக் அவுட்டு எல்லாமே ஹைதராபாத் தான் ஃபைனல்லாம், கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு நீங்கள் இல்லையே அந்த பிளே ஆஃபில்னு கேட்டார் ஒருத்தர். ஏஸ், வெரி ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட்டு, நாங்கள் குவாலிஃபை ஆகாதது, பட் ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம், அவ பிளே ஆஃபை பார்க்கலாம் அவங்க ஹைதராபாத்தில் நடக்குது அண்ட் அப்படின்னாரு. ஃபேன்ஸ் பிளே ஆஃப் பார்த்து சந்தோஷப்பட்டுங்கன்றன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மேட்ச் இவங்க தோத்துட்டாங்க, நீங்கள் விளையாட நல்லா இருந்திருக்குமே என்ன? எஸ், டிஸப்பாயின்ட் தான் சொன்னார், வேறு என்ன சொல்ல முடியும். அப்புறம் புது பிளேயரை பற்றி என்ன நினைக்கிறீங்க டக்குன்னு சொல்லிட்டுங்க உங்கள் தாட்ஸ் அப்படின்னாரு. நிறைய பொட்டென்ஷியல் பார்த்தோம், ட்ரையல்ஸ் அண்டு ப்ராக்டிஸில் என்ன இருக்கோ அது அவங்களால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடில மேட்ச்சில், ட்ரையல்ஸ்லேயும் ப்ராக்டிஸ்லையும் செம்மையாக விளையாண்டாங்க, அதுதான் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்டிங்காக இருக்குது புது பிளேயரை பற்றி. பாப்போம் டோர்னமெண்ட் முடிஞ்சனா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம்னாரு. இதுதான் கோச் சொன்னது, நம்மள்கிட்ட வரும். பவன் ஷராவத் ஐ பிளேயர் என்ன சொன்னாருன்னு, பவன் ரைடிங்கில் நீங்கள் நம்பர் எல்லாம் பண்ணீங்க எப்போதும் பண்ணுற மாதிரி தான், பட்டு மற்ற டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ்லாம் பண்ணீங்க, வெரி ஆக்டிவாக இருந்தீங்களே அண்டு நிறைய அது வேறு ரைடருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தீங்களே, அது என்ன அதை கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள், உங்கள் டிஃபென்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், ஆமாம் கவர் எப்போதுமே அவுட் ஆகிட்டுருங்க, அவங்களும் கவர் அவுட் ஆகிடுவாங்க பேருக்கு, ஆமாம் போத் கவர் அவுட் ஆகிட்டே இருக்காங்க, லெஃப்ட் கார்னர் நல்லா விளாட்றாங்க, பட் அது தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன், சான்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியது ரைடர்ஸுக்கு புது ரைடர்ஸுக்கு, அதனால தான் 90% புது ரைடர்ஸ் அமிச்சேன் நான் விளாட, நானே 10-12 ரைட் தான் எடுத்தேன் அண்ட் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க தான் புது ரைடர் கொடுத்தேன். நாங்கள் இன்னொருத்தர் கேட்டார், அப்புறம் பவன் ஹார்ட் லக், வரப்போகிற சீசனில் இப்போ விளாட்றதுல யார் ஸ்டாராக வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்லு, உங்கள் கடிப்பை சொல்லுன்னாரு. ஓவராலாக கேட்குறீங்களா தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி கேட்குறீங்களான்னு கேட்டு அவரே சொன்னார், என்னை யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல அண்ட் கோச்சு சொன்ன மாதிரி ட்ரையல்ஸில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் மேட்ச்சில் வரும்போது ப்ரெஷரில் சரியாக பண்ண முடில, நாட் ரிஃப்ளெக்டிங் இந்த மேட்டு. எப்படி ஆஷும் மாலிக் வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாதப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு டபங் டெல்லிக்கு, எப்படி மஞ்சித் சப்போர்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி சப்போர்ட் இங்கே இல்லைன்னு அவர் பங்குக்கு அப்படியே சொல்கிறார், சொல்லிட்டாரு அவரும். டிஃபென்ஸ் சரியில்லை, மற்ற சப்போர்ட்டிங் ரேட் இல்லை, அதான் உண்மை. பவன் வந்துட்டார் 150 பாயிண்ட்டுக்கிட்ட அண்ட் அதனால தான் நிறைய மேட்சஸ் தோக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னாரு. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பிளேயர்ஸால் இம்ப்ரெஸ் பண்ண முடியல அண்ட் அது கோச் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் ஃப்ரான்ச்சைஸி யாருமே அவங்களால இம்ப்ரெஸ் பண்ணல என்னை பொறுத்தவரை, பிளேயர்ஸ் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான்னாரு. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இது முக்கியமான கேள்வி ஆக்சுவலாக, ஒரு ஃபேன் என்னை கேட்க சொன்னார், உங்களை பவன் எப்போ விளையாண்டாலும் அவர் கண்டிப்பாக அவர் டீமு ஃபேவரேட்டு கப்பு ஜெயிக்குன்ற டேக்கு தான் இருந்தது, போன சீசன் தான் நீ இன்ஜுரி ஆகிட்டேன், நீ பெங்களூருக்கு விளையாடும் போதும் சரி நீங்கள் தான் கப்பு ஜெயிப்பீங்கன்றது தான் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும், இந்த சீசன் தெலுங்கு டீம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு, ஃபேன்ஸு சந்தோஷப்படல, நீயே அந்த மாதிரி டீமுக்கு போனேன்னு வர கேட்குறாங்க, ஆல்ரெடி இந்த டீம் 2 வருஷமாக பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்குது தெலுங்கு டைம்ஸில், தெலுங்கு டைட்டன்ஸை எதுக்கு அவர் அங்கே போனோம், இல்லை ஒரு வேளை இவர் போனால் சிங்கிள் ஹேண்டட்லி கப்பு ஜெயிச்சு கொடுத்துருவாரா
அந்த இன்டர்ன்ஷிப்ல போனாரான்னு நிறைய பேர் கேட்க சொன்னாங்க. அதான் நான் உங்களை கேட்குறேன். டைட்டில் கண்டெண்டர்லேருந்து நீங்கள் எப்போதுமே டைட்டில் கண்டெண்டர் இருந்த பவன் ஒரு மேட்ச் ஜெயிக்க கூட கஷ்டப்படுறீங்க. இப்போ ஒன்றும் ஏக் மேட்ச் ஜீத்னா இந்த முஷ்கில் ஓகே, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, டைட்டில் கண்டெண்டர் டு வின்னிங் எ மேட்சுன்னு அவர் சொன்னார். எனக்கு எப்போதுமே அந்த டேக் இருந்தது, பவன் ஏதோ டைட்டிலுக்கு பாஸ் ஜாயகாயின்னு, அதாவது பவன் சராவர் தான் டைட்டில் கிட்டே போயிடுவார் கண்டிப்பான்னு. அது வெதர் இப்போ பெங்களூராக இருக்கட்டும் குஜராத்துக்குள்ளாடும் போது ஆகட்டும், எல்லோரும் சொல்கிற வார்த்தை அதுதான், பவன் இருந்தால் டைட்டில் கிட்ட போவாங்கன்னு. அண்ட் எல்லோரும் எதிர்பார்த்தா தெலுங்கு டைட்டன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் கப்பு ஜெயிப்பாங்கன்னு. பட் என்ன, ஐ குடன் இம்ப்ரெஸ் த ஃப்ரான்ச்சைஸி. நான் ஃப்ரான்ச்சைஸி ஃபேக்டர் சொல்லணும்னா நான் இம்ப்ரெஸ் பண்ண முடியல. சிங்கிள் ஹேண்டன்லேயும் என்னால் ஜெயிக்க வைக்க முடியல. அண்ட் ஒரு சீசன் கேப் வர நடுவில் உங்களுக்கு தெரியும். ஸோ பல காம்பினேஷன், அதனால தான் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு அவர் ரிஜெக்டடாக சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், வெற்றி தோல்வி விடுங்க அது வரும் போவோம், அண்ட் அடுத்த மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் கூட, அதை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஜம்ப்பு உங்களோட ஃப்ளை இன்னும் அதெல்லாம் மிஸ்ஸிங் ஆச்சு, அதெல்லாம் காணுமே இந்த சீசன்லேயே, அதெல்லாம் பார்க்கலாமா இல்லை வேறு யாராவது உங்களை அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களான்னு கோச்சை தான் ரெஃபர் பண்ணுறாரு நினைக்கிறேன். அவர் சொன்னார், இன்னொன்று இன்றைக்கி நடந்த மேட்ச் நான் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், ஒரு பர்சன் கூட கோச் மேலே தப்பு இல்லை. அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் ஆஸ் எ கேப்டன், நான் டிஃபென்ஸ் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் மற்ற ரைடர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கட்டும், யங்ஸ்டருக்கு தான் என்ஒய்பி பிளேயர்ஸ் அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்தேன், பாக்கி இருக்கிற மேட்சஸும் நாங்கள் ஜெயிக்கிறது தான் ட்ரை பண்ணுவோம், வீல் ட்ரை டு வின் த ரிமைனிங் மேட்சஸ் அப்படின்னாரு. பெருந்தன்மையாக சொன்னார், கோச் நான் ஒரு பர்சன் கூட ப்ளேம் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்னென்னு, ஜம்ப்பு ஹை ஃப்ளை கீ எதுவுமே காணுமே, அது என்னன்றது தான் அந்த பதில். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரியாத பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.